அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் டிசம்பர் 21 தேதி நம்முடைய ரோஜா தமிழ் டிவியில் பதிவு ஒன்றை அவர் கூறி வெளியிட்டோம். அவருடைய கணிப்புகள் பல நடந்துள்ளது. அதில் குறிப்பிடத்தக்கவை, ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி வீழ்வதை எல்லோரும் பார்ப்பார்கள் என்றார்கள். கஜகஸ்தான் விமானம் விழுந்து நொறுங்கி 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்து பற்றி எரியும் என்று சொன்னார்கள். ஆஸ்திரேலிய காடுகள் பற்றி எரிந்து பல சேதங்களை விளைவித்திருக்கிறது அந்த தீ. அதேபோல் பல நாடுகளில் பனிப்பொழிவின் காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்படும், விமான நிலையங்கள் மூடப்படும் என்று அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு கூறினார். அதேபோல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்வது நடக்கிறது என்பதற்காகவே இந்த வீடியோவை நாம் வெளியிடுகிறோம். நீங்களும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செயற்கைனால அரசியல் பாதிப்புகளை கேரளாவில் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகள் கேரளாவில் கண்டிப்பாக அந்த தினத்தில் நடக்கலாம். அதே நேரத்தில் வெள்ளைய நாட்டில் ஒரு இடம் பற்றி நேறியது இல்லை ஒரு கோயில் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஜனவரி 10 தேதிக்குள்ள ஒரு விமானம் நெருங்க போகுது. அந்த ஒரு விமானம் வந்து நெருங்கி விழப்போறத பார்ப்பாங்க. அமெரிக்கா பல கண்ட்ரியில் பல விமானங்கள் ரத்தாக போகுது, பல விமானங்கள் பிரச்சனை வரப்போகுது, பல விமானங்களை வந்து ரத்து பண்ணிடுவாங்க.